இன்னைக்கு மார்ச் 4th ஆல்ரெடி நான் அஸ்யூம் பண்ணேன் இன்னைக்கு வந்து மார்க்கெட் ரொம்ப ஃபாலாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப கேப் அப்பில் இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ எந்த என்ட்ரி நம்ம எடுக்க போகிறது கிடையாது. மார்க்கெட் என்ன சுச்சுவேஷனில் இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டு தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்க போகிறோம். பாருங்கள், நேற்று இந்த இடத்துல க்ளோஸ் ஆச்சு, லாங் கேப் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி வந்து எந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்குன்னா இங்கே தான் ஓப்பன் ஆகிருக்கு, சரியா? இப்போது மார்க்கெட் கண்டிஷன் என்னன்னு பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி என்ட்ரி எடுப்போம். ஓகே, இன்றைக்கி காலையில் ஃபஸ்ட் என்ட்ரி நம்மளுக்கு லாஸில் வந்திருக்கு. ஒரு 1800 ரூபீஸ் 2 லாட் நான் போட்டேன் நிஃப்டியில். ஓகே, லாஸாக போதுன்னு தெரிஞ்ச உடனே அது வந்து பிரேக் கட் பண்ணி நான் வெளியே வந்துட்டேன். இப்போ இன்னொரு லாட் போட்டுட்ருக்கேன், 15,000 கால் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ மார்க்கெட் நம்ம நினைச்ச மாதிரி மேலே போயிட்டுருக்கு, பார்ப்போம். மார்னிங் எடுத்த உடனே நமக்கு 1800 ருபீஸ் லாஸ் வந்துச்சு, பட் அடுத்த என்ட்ரியில் நம்ம வந்து அதை ரெக்கவர் பண்ணிட்டோம். இப்போ 2000 ப்ராஃபிட்டில் இருக்கும். நம்ம தம்பியோடைய அக்கௌண்ட் நான் பண்ணேன், அவனுக்கும் அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் லாஸ் பண்ணேன். நம்ம ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கேன். இப்போ நான் வந்து இடத்துல ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இருந்தாலும் மார்க்கெட் மேலே தான் போகும். இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறது நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறமா என்னுடைய கருத்துக்கணும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கேருந்து கொஞ்சம் வந்துட்டு இப்படி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு அகெயின் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் 2 லாட் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இன்றைக்கி நான் பேங்க் நிஃப்டி பண்ணலை, அது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலில் இருக்குது. இன்னும் நிஃப்டி மாதிரி நம்மளுக்கு புல்லிஷ் மூமெண்ட் காட்டலை, பார்க்கலாம்.
ஓகே, நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். இருக்கிற ப்ராஃபிட் போதும். ஆக்சுவலி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற ப்ராஃபிட்டை நம்ம லாக் பண்ணு. ஓகேங்களா, அடுத்த ஒரு ட்ரேடிங் ட்ரேடுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சின்னா நம்ம வந்து பை பண்ணலாம். ஓகே, நான் நினச்ச மாதிரி மேலே போயிட்டுருக்கு, இங்கே போகும்னு சொன்னேன், அது போயிட்டுருக்கு. இங்கே போயிட்டு கீழே வரும், அப்போ பார்ப்போம். நம்ம சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து நம்ம இந்த இடத்துல பை பண்ணது, நம்ம இந்த இடத்துல நம்ம செல் பண்ணிட்டோம். மறுபடியும் மார்க்கெட் கீழே நைனஸ்னால் இங்கே வரைக்கும் போகும் அப்படின்னு இருக்குன்னு சொன்னேன். இப்போ கீழே வந்துட்டு மறுபடியும் இதை டச் பண்ணியிருக்கு. இப்போ நமக்கான கரெக்டான ஆர்டர் எடுக்கிறதுக்கான இப்போதைக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லெஸ்ஸாக இருக்குது. ஓகே, வெயிட் பண்ணி நல்ல ஃபேஸ், அதாவது ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போதும் அடுத்த ட்ரேட் எடுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஒரு 1820 மைனஸ் லாஸ் ஆயிருக்கு, அப்புறம் 3273 ப்ராஃபிட், அப்புறம் ஜஸ்ட் ஒரு 300 ப்ராஃபிட். டோட்டலாக இப்போ வந்து மார்னிங் இருந்து 1751 ருபீஸ் இப்போ ப்ராஃபிட்டில் இருக்குது. இதை நான் கட் பண்ணால், இந்த லாஸை நான் கட் பண்ணாமல் விட்டுருந்தேன்னா அது அன்லிமிட்டட் லாஸாக போயிருக்கும். அப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா நம்மளுடைய எமோஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். எனக்குமே ட்ரேடிங்கில் பொறுத்த வரைக்கும் எமோஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக தப்பு தப்பான ஆர்டர் எடுத்து நிறைய லாஸில் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மைண்ட் ஃப்ரீயாக நம்ம ட்ரேட் பண்ணோம்னா நிச்சயமாக ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு தான் சொன்னேன் உங்களுக்கு வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் எமோஷன் குறைவாக இருக்கும். நீங்கள் நிறைய வந்துடும், இப்போ கூட மார்க்கெட் மேலே போகுது வாங்கலாம், ஒருவேளை கீழே வந்தால் ஓகே அன்லிமிட்டட் லாஸ் வரும்ல. ஸோ அதனால் we have to wait for the good opportunity to buy. கரெக்டான இடம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அந்த டைமில் நம்ம என்ட்ரி ஆகி கரெக்டான இடத்துல எக்ஸிட் ஆகிடும். என்னுடைய அசம்ஷன் படி இப்போ மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இங்கே வந்துட்டு இப்படி போகலாம், அல்லது இங்கே வந்துட்டு இப்படி போகலாம், அது இங்கேருந்து இங்கே வந்துட்டு இப்படி போகலாம். 3 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேர். சரியா, அப்போ நம்ம இந்த இடத்துல பை பண்ணுறதா, அடுத்தது இங்கே வந்து பை பண்ணுறதா, அல்லது இந்த இடத்துல வந்த பிறகு பை பண்ணுறதா அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் பட் செல் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல கீழே வரும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல புட் ஆப்ஷன் நீங்கள் பை பண்ணோம்னா, ஏன்னா ஏற்கனவே புல் மார்க்கெட் இது. ஓகே, புல் மார்க்கெட்டில் போய் உடனே இப்படி கூட மேலே போயிடும். சரியா, இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்டா, இந்த இடத்துல நம்ம புட் ஆப்ஷனை பை பண்ணோம்னா கீழே இறங்கினா தான் லாபம். ரைட்டா, இந்த இடத்துல புட் ஆப்ஷனை பை பண்ணால் மேலே போயிடுச்சுன்னா அப்போ இந்த அளவுக்கு நமக்கு லாஸ் வந்துடும். ஓகே,
புல் மார்க்கெட்டாக இருக்கிறதுனால அந்த அந்த லெவல் மட்டும்தான் போகும்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, அது வந்து ஒருவேளை நீங்கள் இப்போ இந்த இடத்துல புட் ஆப்ஷன் பை பண்ணிடுறீங்க, கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே போகுது, மறுபடியும் இங்கே போகுது, சரியா? அன்லிமிட்டட் லாஸ் நமக்கு வரும். இதனால தான் நிறைய பிகினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி என்ட்ரி ஆகணும், எப்படி எக்ஸிட் ஆகணும், மார்க்கெட்டை எப்படி வாட்ச் பண்ணணும், இப்போ கரண்ட்டாக என்ன நடந்துட்டுருக்கு, பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க மார்க்கெட்டில், எது சப்போர்ட் லெவல், இதெல்லாம் நல்லா கிளியராக டெக்னிக்கலாக தெரிஞ்சுட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வந்தால் நிச்சயமாக நம்ம ப்ராஃபிட் எடுக்கலாம். நம்ம கண்டினியூஸாக நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருந்துகிட்ருக்கோம். ரெகுலராக நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். இப்போ கூட மார்னிங் பார்த்தீங்கன்னா எனக்கு 2000 பக்கம் லாஸ் வந்திருக்கு. ஓகேவா? அதுக்காக எமோஷன் ஆகியோ, ஐயோ போயிடுச்சு, 2000 போயிடுச்சு அப்படின்னு யோசிக்கக்கூடாது. ஷேர் மார்க்கெட்டிங் லாஸே பண்ணாமல் யாராலையும் ப்ராஃபிட் பண்ண முடியாது. லாஸ் வந்து லெஸ்ஸாக இருக்கணும். ஓகே, லெஸ்ஸாக இருக்கணும், ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்கணும். இதுதான் ஷேர் மார்க்கெட்டிங்கோட ப்ராஃபிட், கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான கி. ஓகே, நம்ம சொன்னது போலவே மார்க்கெட்டை வந்து ரிவர்சல் ஆகிட்டு வந்துட்டுருக்கு, இங்கே வரும்னு சொன்னோம், வந்திருக்கு. இப்போ அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கணும். ஓகே, இதில் இருந்து இப்படி மேலே போகுமா அப்படின்னு இதை பிரேக் பண்ணி, இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா ஓரளவுக்கு இங்கே வரும், இப்படி போகலாம், அல்லது இங்கே வந்துட்டு இப்படி போகலாம், அல்லது இங்கே வரலாம், இப்படி போகலாம். இதுதான் லாஸ்ட். இது 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 ஹெவி சப்போர்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் இதுக்கு கீழே வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப மிக மிக குறைவு. ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே போகும் அப்படின்றதுனால ஒரு புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கேன். ஓகே, அதை இந்த இடத்துல பை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக கீழே வரும் அப்படின்னு அசம்ஷன் இருக்குது. ஓகே, ஒரு லாட் தான் பண்ணியிருக்கோம், மேலே போனாலும் போகிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக தான், குறைவாக தான் இருக்குது. மேபி சைட்வே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். இனிமேல் நமக்கு ஆப்போசிட்டாக மேலே போச்சுன்னா நம்ம வந்து எக்ஸிட் ஆகி வந்துடலாம்.
இப்போ மார்க்கெட் வந்து நமக்கு சாதகமாக தான் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் இன்னொரு லாட் எடுத்திருக்கேன், இந்த இடத்துல ரெண்டு லாட்டும் எடுத்திருக்கேன். மார்க்கெட்டிங் இங்கே வரும்பொழுது கரெக்டாக இந்த இடத்துல எடுத்தேன், ஏன்னா கண்டிப்பாக மேலே போகுன்றத நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த இடத்துல ஒரு லாட் எடுத்திருக்கோம். இப்போ பொசிஷன் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 லாட் டோட்டலாக நம்ம 6 லாட் எடுத்திருக்கோம். இதில் 5 லாட், இது ஒரு லாட். தம்பியோடைய அக்கௌண்ட், இவருடைய அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் இருந்து லாஸ் ப்ராஃபிட் அப்படி வந்துட்டுருக்கு. 1000 ருபீஸ், 500, 500 எல்லாம் போய் ஓவரால் ப்ராஃபிட் 2400 ஸ்டில்லாம் இருக்குது. அவருக்கு கிட்டத்தட்ட 3000 கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு 50,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்மளால் டெய்லியும் 1000-2000 ஏர்ன் பண்ண முடியும். டெக்னிக்கலாக நீங்கள் தெரிஞ்சிருந்தா ஓகே. நீங்கள் எந்த பிஸ்னஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மினிமம் அமௌண்ட்டில் நீங்கள் வந்து டெய்லி வந்து 1000-2000 ஏர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஓகேங்களா? அவருடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கலாம். ரிப்போர்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆக்சுவலி அவர் ட்ரேட் பண்ணியே 10 டேஸ் பக்கம்தான் ஆகுது. ஆப்ஷன் ட்ரேடிங் அவருக்காக நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். சரி, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஒரு 600 லாஸ், 1500 ப்ராஃபிட், 800 லாஸ், 3000 ப்ராஃபிட், 600 ப்ராஃபிட், 100 ருபீஸ் ப்ராஃபிட், 800 லாஸ், 1150 லாஸ், 2000 ப்ராஃபிட், 4000 ப்ராஃபிட், 97, 3000 ப்ராஃபிட், 3000 ப்ராஃபிட், சாரி 300 ப்ராஃபிட், 100 ப்ராஃபிட், 800 ப்ராஃபிட், 2000 லாஸ், 2000 ப்ராஃபிட். அது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக 50,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இது வரைக்கும் 1 மந்த் கூட முடியல 13,000 ப்ராஃபிட் எடுத்திருக்காரு. அவருக்கே எடுத்து கொடுத்துட்ருக்கேன் நான், ஏன்னா அவருடைய அக்கௌண்ட் நான் தான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ மார்க்கெட் நமக்கு சாதகமாக தான் போயிட்டுருக்கு. நம்ம நினச்ச மாதிரி மேலே போகும் அப்படின்னு நினச்சோம், இது கட் ஆகி போயிட்டுருக்கு.
இது கட்டாது கட்டானதுனால நான் இன்னொரு லாட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 7 லாட்ஸ் இல்லை சாரி 8 லாட்ஸ் ஆ 8 லாட்ஸ் இப்போ 8,000 ருபீஸ் ப்ராஃபிட்டில் இருக்குது. பார்க்கலாம். இவரோட அக்கௌண்ட்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லாட் தான் எடுத்திருக்கேன். இவருக்கு இப்போ வரைக்கும் 3,000 ப்ராஃபிட் வந்திருக்கு. ஆக்சுவலி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ட்ரி ஆகிறது அதிக பொசிஷன் என்ட்ரி எடுத்த உடனே நம்ம பொசிஷன் அதிகமாக நம்ம பை பண்ணக்கூடாது. ஓகேங்களா? மார்க்கெட் நமக்கு சப்போர்ட்டாக போகும்போது தான் பொசிஷன் இன்க்ரீஸ் பண்ணணும். அதே போல் ஒரு என்ட்ரி ஆன பிறகு வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் மார்க்கெட்டை. அடுத்து என்ன நடக்குது மார்க்கெட்டில் வந்து எனிதிங் வில் ஹேப்பன். ஓகே, என்ன வேணாலும் நடக்கலாம். நான் நினச்சிருக்கேன் இது வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அது போகாமல் இங்கேருந்து கீழே இப்படி கூட வரலாம். ஓகே, அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஷேர் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 100% இப்படி நடக்கும் அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது. ப்ராபபிலிட்டி, ஒருவேளை நமக்கு ஆப்போசிட்டாக வருது அப்படின்னா, ஓகே, இப்போ வந்து மினிமம் ப்ராஃபிட்டில் நான் வெளியே வந்துடுவேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 8,000 ருபீஸ் இப்போ இருக்குது. ஓகே, எனக்கு ஆப்போசிட்டாக வருதுன்னா அட்லீஸ்ட் ஒரு 2,000 ருபீஸில் வெளியே வந்துடலாம். ஓகே, பட் ஆனால் இருக்கிற இது நமக்கு போகக்கூடாது, லாஸ் ஆகக்கூடாது. இருக்கிற கேபிட்டல் லாஸ் ஆகக்கூடாது. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டிங்கிறது ஒரு ப்ராபபிலிட்டிங்க. ஓகே, நான் நாம் நினச்சோம் மேலே போகும் அப்படின்னு நான் நினச்சேன். ஓகே, அதனால் பொசிஷனை கொஞ்சம் ஆட் பண்ணேன். ஒருவேளை கீழே இப்போ வந்து நமக்கு ஆப்போசிட்டாக வந்துட்டுருக்கு, கீழே வருது அப்படின்னா எக்ஸிட் ஆகிட்டு மினிமம் லாஸ் ஆர் மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியே வந்துட்டணும். ஓகே, அதை விட்டுட்டு வரும் வரும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து வந்த ப்ராஃபிட்லாம் போயிடுச்சு அப்படின்னு அழக்கூடாது. இதுக்கு முன்னாடி பாருங்கள் 8,000 இருந்துச்சு, இப்போ 3,000 தான் ப்ராஃபிட் காட்டுது. ஓகே, பிகாம் இன்னும் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது, கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓகே, ஒருவேளை வர மாதிரி இருந்தால் நம்ம பொசிஷன் கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். நமக்கு ப்ராஃபிட் இல்லைனாலும் பரவாயில்ல, லாஸ் ஆகக்கூடாது.
இப்போ பாருங்கள் ப்ராஃபிட்டே இல்லாமல் நெகட்டிவில் வந்திருக்கு, பார்ப்போம். ஓகே, இன்னும் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இப்போ 2000 ருபீஸ் லாஸில் இருக்குது. என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேபிட்டலில் 1% ரிஸ்க் எடுக்கலாம். ஓகே, என்னுடைய கேபிட்டல் 7 லேக்ஸ் இருக்குது. ஓகே, அதனால் நான் வந்து 7000 ருபீஸ் வரைக்கும் நான் வந்து அக்கௌண்ட் வேல்யூ பாருங்கள், 7,31,000 இருக்குது. ஓகே, நான் வெயிட் பண்ணலாம், ஏன்னா வாய்ப்பு இருக்குது. ஓகே, மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் தட் ரிவர்சல். என்னுடைய அசம்ஷன் கண்டிப்பாக இங்கே அட்லீஸ்ட் இங்கே வந்துட்டு மறுபடி மேலே போகும். ஓகே, இந்த லோவை கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை இந்த லோவை கட் பண்ணதுன்னா நிச்சயமாக நான் வந்து வெளியே வந்துடுவேன். ஆக்சுவலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா 8000 ருபீஸ் பக்கம் நமக்கு ப்ராஃபிட் இருந்துச்சு இந்த இடத்துல, பட் மார்க்கெட்டிங்கை கீழே வரும்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஓகே, ஷேர் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓகே, அந்த மார்க்கெட்டுக்கு தந்தப்பில் நம்ம எப்படி நம்மளுடைய லாஸை வந்து மினிமைஸ் பண்ணுறது தான் பார்க்கணும். ஸோ நான் இந்த இடத்துல என்னுடைய பொசிஷனை கட் பண்ணதுனால என்னுடைய ப்ராஃபிட் வந்து லாஸ் வந்து ஜஸ்ட் 2500 முடிஞ்சிருக்கு. ஓகே, இல்லைனா இப்போ 10,000 கீழே வந்துச்சுன்னா 10,000 அந்த மாதிரி போயிருக்கும். ஓகேவா, அப்படி மேலே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இருக்குது. ஓகே, இது ஜஸ்ட் எ கரெக்ஷன் மட்டும்தான், பார்க்கலாம். சரி, நம்ம மினிமம் லாஸ்லேருந்து வெளியே வந்திருக்கோம். ஓகே, பாருங்கள் நம்ம இந்த இடத்துல கட் பண்ணோம். ஓகே, ஒரு 2000 லாஸில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணோம், ஐ மீன் லாஸ் புக் பண்ணோம். அப்புறமா ஒரு க்ரீன் கேண்டில் கிடச்சிருக்கு. ஓகே, நிறைய பேர் நினச்சிருப்பாங்க மறுபடியும் மேலே போகுது அப்படின்ட்டு, அப்படி கிடையாது. மார்க்கெட் இவ்வளோ இறங்கியிருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒன்று, இங்கே இந்த இடத்துலையே இருந்துட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை சடனாக கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம இப்போ எதுவும் சொல்ல முடியாது, அதனால் எந்த ட்ரேடும் நம்ம இப்போ நிப்பியில் எடுக்க போகிறது கிடையாது. என்னுடைய அசம்ஷன் இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேட் இருந்துட்டு ரொம்ப போகுமா அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ சொல்ல முடியாது, இன்னும் கொஞ்சம் நேரம் மார்க்கெட்டை வாட்ச் பண்ண பிறகு நம்ம இதை வந்து சொல்லலாம். இப்போ நம்ம இன்றைக்கி வந்து ஓவரலாக 2500 ருபீஸ் லாஸில் இருக்கும், பார்ப்போம் மார்க்கெட் முடியறதுக்குள்ளே ஏதாவது என்ட்ரி எடுப்போமா என்னன்னு பார்ப்போம். நிஃப்டி பார்க்கலாம், சரி பேங்க் நிஃப்டி
பேங்க் நிஃப்டியும் வந்து டவுன் சைடுக்கான சிக்னல் தான் கொடுத்துருக்கு. Hundred put option. இதில் ஒரு ஆர்டர் எடுக்கிறேன். பார்ப்போம் இது நமக்கு என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். இதை கட் ஆச்சுன்னா இதான் என்னோட ஸ்டாப் லாஸ். இந்த இடத்துல பை பண்ணியிருக்கேன். என்னோட அசம்ஷன் ஓகே, இதை கட் பண்ணி இங்கே வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா இதே இடத்துல இன்னைக்கு மார்க்கெட் நிற்கும். கீழே வரோம்னு சொல்லிட்டு நம்ம புட் ஆப்ஷனை பை பண்ணோம். அது போல் தான் வந்துட்டுருக்கு, பார்க்கலாம். இப்போ நம்ம 2500லேருந்து ரெக்கவரி ஆகிட்டு வந்துட்டுருக்கோம். லாஸ் ஓகே பார்க்கலாம். இன்னைக்கு லாஸ்ல முடியுதா அல்லது ப்ராஃபிட்ல முடியுதா இன்னைக்கு ட்ரேட் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி எல்லா டேவும் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்ல முடிஞ்சது. இன்னைக்கு நிறைய வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால நம்மளால் மார்க்கெட்டை ஜட்ஜ் பண்ண முடியல. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டும் வருது லாஸ் வருது. பட் லாஸ் அதிகமாக இல்லாமல் நம்ம மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன சுச்சுவேஷனில் இருக்குன்னு தெரியல. அதனால் ஒரே ஒரு சிங்கிள் லாட் மட்டும்தான் எடுத்திருக்கேன், பேங்க் நிஃப்டி.
ஓகே, நம்ம நினைச்ச மாதிரி மார்க்கெட் நமக்கு சாதகமாக தான் வந்துட்டு இருக்கு, பார்க்கலாம். இன்னொரு லாட் நான் பை பண்ணியிருக்கேன், ஏன்னா இது மே கீழே போகிறதுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதுனால நான் இன்னொரு லாட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 லாட்ஸ் 50 குவான்டிட்டி பேங்க் நிஃப்டி. ஓகே, நீங்கள் இப்போ பார்த்துருக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு வந்து மணி மேனேஜ்மெண்ட்டை, அதாவது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. நம்ம இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிட்டு வந்துட்டோம், ஏன்னா மேலே போகும் அப்படின்னு சொல்லி கால் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தோம், எக்ஸிட் ஆகிட்டு நம்ம கீழே வந்துட்டோம், ரைட்டா? ஐ மீன் 2000 லாஸில் வந்துட்டோம். பட் பாரு மார்க்கெட் பாருங்கள், இங்கே போயிட்டு மறுபடியும் எவ்வளோ கீழே வந்திருக்கு. இது வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தால் ஒரு 10,000 ருபீஸ் எனக்கு ப்ராஃபிட், சாரி லாஸ் வந்திருக்கும். ஸோ கூட நம்ம ஒரு 15,000 ஒரு பை பண்ணலாம். கண்டிப்பாக மார்க்கெட் கீழே தான் வரப்போகுது, அதனால் வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கேன் நிஃப்டியில். நிஃப்டி புட் ஆப்ஷன்
மார்க்கெட் மேலே போச்சு, போகிற மாதிரி போனது. ஸோ இங்கேருந்து இப்படி போச்சு, கண்டிப்பாக போகாதுன்றதுனால நான் வெயிட் பண்ணேன். ஸோ இப்போ ரிட்டர்ன் வந்துட்டுருக்கு. இதை கட்டாச்சுன்னா நல்ல ப்ராஃபிட் நமக்கு இன்றைக்கி கிடைக்கும், பார்க்கலாம். அட்லீஸ்ட் இன்றைக்கி லாஸ் இல்லாமல் போகலாம். இது கட்டாச்சுன்னா இன்றைக்கி லாஸ் இல்லாமல் நம்ம போகலாம், இல்லைனா ஒரு மினிமம் லாஸோடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அது கீழே வரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன், பார்க்கலாம். இப்போ கட் ஆகிடுச்சு, நம்ம நினச்ச மாதிரி மார்க்கெட் கீழே வந்துட்டுருக்கு. ஓகே, ₹2000 ₹700 நம்மளுடைய லாஸ் குறைஞ்சிருக்கு. மார்க்கெட் நமக்கு சாதகமாக வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு கீழே வந்தால் நம்மளுக்கு ப்ராஃபிட். இப்போ மார்க்கெட் கீழே வந்துட்டுருக்கு. இன்னொரு 30 மினிட்ஸ் தான் மார்க்கெட் முடியறதுக்கு இருக்குது. ஸோ அதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ₹2000 நம்ம லாஸ் இருந்தோம், இப்போது ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ ஜஸ்ட் ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்கோம். ஓகேவா, பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. இப்போ மார்க்கெட் நமக்கு ஃபேவராக தான் வந்துட்டுருக்கு, கண்டிப்பாக கீழே வரும். மார்க்கெட் கீழே வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம லாஸ்ட்ல இருந்து 2000 ப்ராஃபிட்டுக்கு மாறிடுச்சு. பார்ப்போம், இன்னும் 1/2 hour இருக்கு ட்ரேட் முடியறதுக்கு. அது வரைக்கும் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் எடுப்போம்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ₹6000 நம்ம ப்ராஃபிட் பார்க்க வந்துட்டோம், ரைட்டா? மார்க்கெட் நமக்கு அப்போ பாசிட்டிவாக வந்துட்டுருக்கு. இப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட் ₹7000 பக்கம் வந்துருச்சு. இன்னும் கீழே வரும் அப்படின்னு பார்க்கலாம், பார்ப்போம். இவருக்கு வந்து 3000 வந்திருக்கு ப்ராஃபிட். ₹9000 பார்த்து நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. இப்போ 10000 கிராஸ் பண்ணிடுச்சு.
ஓகே, மார்க்கெட் வந்து ஆப்போசிட்டாக வர்ற மாதிரி தெரியுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, மார்க்கெட் நமக்கு ஆப்போசிட்டாக போகிற மாதிரி இருக்குது, மறுபடியும் பவுன்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம வந்துடுவோம், எக்ஸிட் கொடுத்து வந்திருப்போம். ஜஸ்ட் 4,000 மட்டும் தான் ப்ராஃபிட். ஓகே, ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைவ் ட்ரேட் பண்ணோம். இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு ஸ்டெடியாகவே இல்லை, அப் அண்ட் டவுன் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ நிறைய டைமில் நம்ம வந்து லாஸ் நிறைய போச்சு நமக்கு, அதுலேருந்து நம்ம ரெக்கவர் ஆகி வந்தோம். ஃபைனலாக 2,000 ரூபீஸ் நமக்கு லாஸ் இருந்துச்சு. ஓகே, இப்போ கூட 10,000 ரூபீஸ் ப்ராஃபிட் வந்துச்சு, கீழே வரும்னு பார்த்தோம் பட் வரல. மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற டைம் ஆகிட்டதுனால நான் பொசிஷன் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்மளுடைய ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 4,762 ரூபீஸ் தான் இன்றைக்கி வந்து ப்ராஃபிட். ஓகே, நம்ம இந்த இடத்துல வந்து பாருங்கள், எந்த இடத்துலன்னா இந்த இடத்துல வந்து நம்ம நான் பேங்க் நிஃப்டி 2 லாட்ஸ் வந்து பை, அதாவது புட் ஆப்ஷன் பை பண்ணேன். ஓகே, கீழே வரும்னு சொல்லிவிட்டு பை பண்ணேன் பட் ஆனால் வராமல் அது எப்படி போச்சு பாருங்கள். இப்போ 5 மினிட்ஸ் சார்ட் வச்சுக்கலாம், இந்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த இடத்துல நான் பை பண்ணேன், ஓகேவா? அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி போச்சு மட்டும் பாருங்கள். ஆ சாரி, இந்த இடத்துல நம்ம பை பண்ணோம், சாரி. ஆக்சுவலி வந்து பை பண்ணது இந்த இடத்துல பை பண்ணுச்சு. மார்க்கெட் பை பண்ணது எங்கள் மேலே போயிருக்கு பாருங்கள். இங்க வரைக்கும் போச்சு, ஓகேங்களா? பாருங்க ஒன் செகண்ட், மார்க்கெட் இங்க மேல பாருங்க எவ்வளவு போயிருக்கு. பட் ஆனா போனாலும் நான் வந்து கண்டிப்பா கீழே இறங்கணும்னு வெயிட் பண்ணேன். சரியா, இந்த இடத்துல எனக்கு நல்லா தெரிஞ்சது மேல போகாதுன்றது கான்ஃபிடன்ட் இருந்ததுனால இப்போ மார்க்கெட் பாருங்க கீழே வந்து ஆல்ரெடி 2,500 லாஸில் இருந்தது, லாஸ் எல்லாம் போயிட்டு நமக்கு வந்து 4,700 நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்தது. ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து நான் புக் பண்ணி மார்க்கெட் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தால், இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தால் எனக்கு 10,000 பக்கம் வந்திருக்கும்.
ஆனால் அந்த மேலே ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலயே நான் புக் பண்ணிட்டேன். ஒன்லி 4700 மட்டும்தான் இன்றைக்கி ப்ராஃபிட். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நீங்கள் நிறைய விஷயம் கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி நம்மளுடைய பொசிஷன் சைஸை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படி ஒரு வேளை லாஸ் வந்தால் அதிலேருந்து லாஸ்லேருந்து எப்படி வெளியே வர்றது, ஸோ இதெல்லாம் நான் லைவாகவே இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது இன்ஸ்பயராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. மறுபடியும் மார்க்கெட் கீழே போகுது, பட் நான் வந்து போனால் பரவாயில்லை. ஒருவேளை அது ஏன்னா லாஸ்ட் டைமில் என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் பவுன்ஸ் ஆகி மேலே போயிடும், பயர்ஸ் எல்லாருமே வந்துடுவாங்க, அப்போ கிடைச்ச எல்லா ப்ராஃபிட்டும் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி அதிக ப்ராஃபிட்டை விட மினிமம் ப்ராஃபிட் ரிஸ்க்கு குறைச்சிக்கணும், லாஸ் வராமல் பார்த்துக்கணும், இருக்கிற கேபிட்டல் வந்து நம்மளுக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்கும். இதுதான் கான்செப்ட். இன்றைக்கி 4005, நேற்று வந்து 40,000 நம்ம ஏர்ன் பண்ணோம், 40,000 ரூபாய் ஏர்ன் பண்ணோம், இன்றைக்கி வந்து வெறும் 4,000 ரூபாய் தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஷேர் மார்க்கெட்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரே மாதிரிலாம் நமக்கு ப்ராஃபிட் கொடுக்காது, ஓகே, மார்க்கெட் கண்டிஷனுக்கு தந்தரப்பில் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் நாளைக்கு வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி அவ்வளோதான் முடிஞ்சது, நம்மளுடைய லைவ் ட்ரெட் முடிஞ்சது இன்றைக்கி. இப்போ ஆக்சுவலி டைம் வந்து பார்த்திங்கன்னா 3:18 ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆகிற டைம் மார்க்கெட். ஸோ ஓகே, நாளைக்கு ஃப்ரைடே, நம்ம நாளைக்கு ஃப்ரைடே லைவில் மீட் பண்ணுவோம்.